गुड मॉर्निंग फ्रेंड्स இன்னைக்கு நாம பார்க்க போறது லைன் பிராக்டீஸ்லயே வந்து அடுத்த லெவல் இப்போ நேத்து நாம பார்த்தோம் அந்த வீடியோல வந்து லைன்ஸ்ல வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன் பிராக்டீஸ் பார்த்தோம் இல்லீங்களா இது 2 2 பேजेस நீங்க பண்ணிருந்தீங்கனா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ல நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கும் அடுத்து நீங்க பிக்சர் அப்புறம் டிரா பண்ண போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல் இல்லாமலேயே நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா லைன்ஸ் எல்லாம் நீங்க போட ஆரம்பிச்சுவீங்க அதாவது எதுக்காக இந்த ஸ்கேல் இல்லாம பண்றது அப்படின்னா இப்போ குயிக் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க ரேபிட் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு சிலர் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க ரோட்ல போறப்போ வர்றப்போ டப்புனு ரஃப்ல உட்காந்து யாரோ பார்த்து ஒரு கேர் எடுத்து அதை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் நோட் பண்றதாகட்டும் அந்த ரோட்ல இருக்கிற திங்ஸ் நம்ம காப்பி பண்றதாகட்டும் அந்த சூழலை நம்ம வந்து வரையறதாகட்டும் எல்லாமே வந்து குயிக்கா அவங்க டிரா பண்ணுவாங்க சோ அந்த குயிக் டிரா அந்த கான்ஃபிடன்ட் வேணும் அப்படின்னா நமக்கு லைன் பிராக்டிஸ் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம முறையா ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ் மூலயமா நம்ம லைனை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் சரி இப்ப அடுத்தது செகண்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிக்ஜாக் லைன் சொன்னேன் அதாவது ஏற்ற இறக்க கோடுகள் சொல்லுவாங்க அந்த ஏற்ற இறக்க கோடுகள் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஜிக்ஜாக் லைன் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப அந்த ஜிக்ஜாக் லைன் பிராக்டிஸ் எப்படி பண்றது ஓகே இப்ப நீங்க நம்ம நோட்ல நம்ம காலம் டிவைட் பண்ணிருந்தோம் இல்லைங்களா ஒரு நாலு காலம் பிரிச்சு அதுல வந்து மேல டைட்டில் எழுதி பண்ணிருந்தோம் அதே மாதிரி நீங்க அடுத்த நோட்லயும் நீங்க காலம் டிவைட் பண்ணி அழகா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல ஜிக்ஜாக் லைன் ஜிக்ஜாக் கர்வ் லைன் பென் லைன் ஆப்போசிட் பென் லைன் அப்படி நாலு டாபிக் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க மேலே எழுதிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஜிக்ஜாக் லைன் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க ஜிக்ஜாக் லைன் ஓகே ஜிக்ஜாக் லைன் அதாவது ஏற்ற இறக்க கோடுகள் ஏற்ற இறக்க கோடுகள் தொடர்ந்து செயல்பட்டுட்டே போச்சுன்னா தட் இஸ் கால்டு ஜிக்ஜாக் லைன் இந்த ஒரு ஷேப் இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அழகா இது ஒரே மாதிரி இப்படி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இந்த கேப் எல்லாம் ஒரே மாதிரி ஹைட் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க பிராக்டிஸ் அழகா இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா இடையில நான் எங்கேயும் நிறுத்தவே இல்லை அது ரொம்ப முக்கியம் எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ ஒரே மாதிரி உங்க கோடுகளை கவனிச்சுக்கிட்டு கேப்பை கவனிச்சுட்டு அழகா நீங்க ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்க கவனிக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு பேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் காலம் ஜிக்ஜாக் லைன் வந்து ஃப்ரீ ஹேண்டா ரொம்பவும் டார்க்கா அமுத்தி போடாம ஒரு மீடியம் பிரஷர்ல அழகா நீங்க லேட்டர் இருக்க கோடுகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக் கர்வ் லைன் ஜிக்ஜாக் கர்வ் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான் இதுலயே வந்து வளைஞ்சு வளைஞ்சு வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் ஷார்ப்பா வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா மேல ஏறி கீழே இறங்கி இப்படி வரும் சரிங்களா அது எப்படிங்கறது இப்ப பாக்குவோம் ஜிக்ஜாக் கர்வ் லைன் பாருங்க அழகா மேல ஏறி கீழே இறங்கும் அழகா வரைய நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து 5th பிராக்டிஸ் அண்ட் 6th பிராக்டிஸ் ஓகே நீங்க 2 காலம்ஸ் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஜிக்ஜாக் லைன் செகண்ட் ஒன்ல ஜிக்ஜாக் கர்வ் லைன் ஓகே இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பென் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ் பென் லைன் அப்படிங்கிறது ஒரு செமி ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பென் லைன் எதுக்காக ஒரு நம்ம போடுறோம்னா கை வந்து நம்ம நேரா போட்டிருப்போம் சரிங்களா சும்மா கிரிக்கெட் எல்லாம் பண்ணிருப்போம் ஆனா அழகா ஒரு பெண்ணை மேல நிக்கல போடும்போது குறைஞ்ச ஒரு 10 தடவையா நம்ம எரேசர் யூஸ் பண்ணிடுவோம் சோ அந்த ஒரு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பென்லைன் நம்ம பிராக்டிஸ் பண்றோம் பென்லைன் அழகா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிராக்டிஸ் ஆன ஓவல்
சர்க்கிள் அதெல்லாமே இன்னும் அழகா வந்துடும். ஓவல் சர்க்கிள் உங்களுக்கு அழகா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க டிராயிங்ல 50% ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நவ் அடுத்தது இப்போ பென் லைன். இப்ப இந்த ஜிக்ஜாக் கர்வ் லைன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க அந்த காலம்ல நீங்க கீழே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். சின்னது பெருசு ஆகக்கூடாது, பாக்குறதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். பென்லைன் வந்து பாத்தீங்கன்னா அழகா இப்ப நீங்க காலம் டிவைட் பண்ணிருப்பீங்க இல்லையா, காலம் நீங்க டிவைட் பண்ணிருப்பீங்க, என்ன பண்றீங்க இங்க பென்லைன் டைட்டில் எழுதிக்கலாம். பென்லைன் டைட்டில் எழுதிக்கங்க, இங்க ஆப்போசிட் பென்லைன் அப்படின்னு நீங்க டைட்டில் எழுதிக்கலாம். ஆப்போசிட் பென்லைன் டைட்டில் எழுதிக்கலாம். ஓகே, இப்ப பென் லைன் பிராக்டிஸ் பண்றது எப்படின்னா உங்க நோட்ல அந்த காலம் சென்டர்ல ஒரு இது ஒரு பென் லைன் மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க பாத்துட்டு எங்கேயும் நெளியாம ஒடியாம அழகா வரணும். அப்புறம் அதுக்கு அடுத்த லைன் அதை ஃபாலோ பண்ணி டிரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இடையில எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நிறுத்தி இப்படி விட்டு விட்டு டிரா பண்ணவும் கூடாது. ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த கேப்பை நீங்க கரெக்டா கவனிங்க, உங்க கோடுகளை கரெக்டா கவனிங்க, உங்க கைகளை நல்லா கவனிங்க. ஓகே, இப்படி நீங்க கைகளை நிறுத்தாம அந்த வளைவு கோடுகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஓவல் சர்க்கிள் எல்லாமே அழகா உங்களுக்கு வந்துடும். ஓவல் சர்க்கிள் எல்லாமே ரொம்ப அழகா வந்துடும் சரிங்களா. அப்ப இதாவது இது வந்து இது வரைக்கும் வர்ற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணும், இங்க மேல இந்த லைன் வந்து டச் ஆகிற வரைக்கும் உள்ளுக்குள்ள நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து ஆப்போசிட் பென் லைன் என்னன்னா இதேதான் இந்த சைட்ல நாம பண்றோம். அழகா கண்டினியூ பண்ணிட்டே வர்றீங்க, இடையில நிறுத்தாதீங்க. இந்த டோட்டல் கம்ப்ளீட் அதாவது வந்து இந்த டோட்டலா கம்ப்ளீட்டா இந்த பென் லைன் நீங்க முடிக்கிற வரைக்கும் நீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்கும் மிஸ் ஆகாம ஓகே இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, உங்க கவனம் எங்கும் சிதறாம பாத்துக்கீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ். கோடுகள்ல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிராக்டிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ்ங்க. அதுல எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிராக்டிஸ் இருக்குது இந்த பென் லைன். இந்த பென் லைன் அழகா மேலிருந்து கீழே வரைக்கும் பாக்குறதுக்கு ஒரு பக்கம் ஜாஸ்தியா இல்லாம ஒரு பக்கம் கம்மி இல்லாம அதாவது வந்து இப்படி நம்ம போடாம இதெல்லாம் போடணும், அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இந்த அழகா இந்த செமி ஃபார்ம் வந்து பெண்கு அழகா இருக்கணும், பிறை மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். ரொம்ப கவனமா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஜிக்ஜாக் லைன், ஜிக்ஜாக் கர்வ் லைன், பென் லைன், ஆப்போசிட் பென் லைன், இப்ப நாலு பார்த்தாச்சு. அந்த நாலுமே ஒரு பேஜ்ல வரணும். அந்த மாதிரி 2 pages நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். 2 pages மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த லைன்ஸ் நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த பிராக்டிஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா மாறிடும் சரிங்களா. எல்லாமே உங்க ஆர்வத்துல தான் இருக்கு. சரி, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஷேப்ஸுக்கு போகணும். ஷேப்ஸுக்கு முன்னாடி இதுல வந்து ஒரு ஸ்பிரிங் பிராக்டிஸ் இருக்கு, ஸ்பிரிங் லைன் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிங் லைன் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைகளுக்கு கொஞ்சம் இடரும், அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க ஒரு 2 pages பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பிரிங் பிராக்டிஸ் அதாவது ஃபுளோரல் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சிமெட்ரிக்கல் டிராயிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா. சிமெட்ரிக்கல் டிராயிங் அப்படிங்கிறது ஒரு டிசைன் ஒரு பக்கம் இருக்கும், அதே டிசைன் இந்த பக்கமும் இருக்கும். சென்ட்ரல் ஒரு கோடு போட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன வளைவு கோடுகள் எல்லாம் இருக்கும் அதே வளைவு கோடுகள் இல்லாம இந்த பக்கம் பார்க்கலாம். நாம இந்த கோயில்கள்ல நீங்க போனீங்கன்னா இந்த தூண்கள்ல மேல பாத்தீங்கன்னா ஓரத்துல பார்டர்ல அந்த ஃபிளோரல் அழகாக அந்த டிசைன் எல்லாம் போட்டு அழகா பண்ணிருப்பாங்க. ஓகே, நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க கவனமா பார்க்கலாம். சரி, இப்போ அந்த டிராயிங்க்கு இந்த ஃபிளோரல் டிசைனுக்கு இந்த ஸ்பிரிங் லைன் டிசைன் பாருங்க. ஸ்பிரிங் லைன் ஒண்ணு இல்லைங்க, ஆளாக டிசைன் பார்க்கணும். இப்படி பண்றீங்களா,
அடுத்தது சேம் அதே ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல அடுத்த லைன் வந்து ஆப்போசிட்ல உங்க கைகளை நீங்க நல்லா கவனிக்கணும் உங்க கைகளை நல்லா நீங்க கவனிக்கணும் திஸ் ஸ்விங் லைன் பிராக்டிஸ் இது வந்து டூ பேஜஸ் நீங்க பண்ணுங்க குறைஞ்சது ஒரு பேஜ்ல வந்து 50 ஸ்ட்ரிங் லைன்ஸ் ஆக இருக்கணும் அந்த மாதிரி டூ பேஜஸ் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் ஆயிடும் இப்ப நம்ம 100 டைம்ஸ் நீங்க பார்க்கும் போது குறைஞ்சது நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நியர் பை 5000 ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் கிரேட் ஓகே உங்களுடைய ஒவ்வொரு டிராயிங்கும் அந்த பென் லைன் அந்த ரிதமிக் லைன் அப்படிங்கறது எல்லாமே வந்து ரொம்ப அழகா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்க கூடாது பென்சில வந்து இப்ப நீங்க டிரா பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது அதுல எந்த கோடுகளும் பின்னாடி ப்ரெஷர் வந்தோம் லைன் வந்திருக்கும் தெரியுங்களா அந்த ப்ரெஷர் வந்த லைன் வந்து தெரியக்கூடாது ஸோ அதனாலதான் மீடியம் ப்ரெஷர்ல ஹேண்டில் பண்ணுங்க ஓகே இப்ப நாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன் ஜிக்ஸாக் லைன் ஜிக்ஸாக் கர்வ் லைன் பென் லைன் ஆப்போசிட் பென் லைன் ஓகே நவ் ஸ்ப்ரிங் லைன் ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம் ஓகே தேங்க்யூ மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ